ஓடிடி அதான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, பிகாஸ் அட்லீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது, தட் இஸ் த ஒன் திங். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தாரு விஜய் சேதுபதி சார், அவர் பார்த்துட்டு பேரை காப்பாத்திட்டடா அப்படின்னாரு. ஸோ எங்கிட்ட ஆக்ஷன் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலி, தளபதி வச்சு தளபதி ஆசை. ஸோ வந்து முதல் படம் அது வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. ஸோ எப்படி இது வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட, ஏன்னா த்ரில்லர் மூவி எல்லாருமே அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க, தியேட்டர் அந்த சவுண்ட் எஃபெக்டோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஓடிடி அதான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பிகாஸ் எல்லா சீன்ஸுமே தியேட்டருக்குன்னு ஒரு சிரமப்பட்டு தான் எல்லாமே எழுதுறோம். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு இரு ரூம்குள்ளே எல்லாரோட உட்காந்து லாஸ்ட் ரோவில் உட்காந்து பார்க்குறதுன்றது இட் வாஸ் ரியலி குட் ஒன். ஸோ அதை வந்து கம்பேர் பண்ண முடியாது. பட் நான் எந்த விஷயத்தில் நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறேன்னா, அட்லீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது, தட் இஸ் த ஒன் திங். அண்ட் செகண்ட் திங், இட்ஸ் கம்மிங் டிரெக்ட்லி டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் ஹோம். ஸோ அங்கே டைரெக்டாக வந்து டெலிவர் பண்ணுறோம் ப்ராடக்ட்டை. ஸோ அந்த விதத்தில் ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைலரே பயங்கரமா ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு இதை உண்டாக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஒரு மறக்க முடியாத ஒரு ஆடியன்ஸ்ல இருந்தோ, இல்லை ஒரு ஒரு நீங்களே எதிர்பார்க்காத ஒருத்தர்கிட்ட இருந்து வந்த பாராட்டு ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு க்ளோஸ் சர்க்கிள்ல தான் எல்லாருமே கால் பண்ணாங்க, வெளியில இருந்து பெருசா எனக்கு தெரியல. சேதனை ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தாரு விஜய் சேதுபதி சார், அவர் பார்த்துட்டு பேரை காப்பாத்திட்டடா அப்படின்னாரு. ஸோ அது அந்த இது சொன்னார். அப்புறம் திரு சார் கால் பண்ணாரு, ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் தட், அவர் கால் பண்ணி பேசிட்டு இருந்தாரு, இட் வாஸ் குட் நேர். ஸோ இந்த மாதிரி அப்புறம் தெரிஞ்ச சர்க்கிள்ல இருந்து கொஞ்சம் சில பேர் மெசேஜ் பண்ணாங்க, இட் லுக்ஸ் குட் ப்ராமிசிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட். ஓகே, கீர்த்தி சுசூரேஷ் வந்து பேசும்போது சொன்னாங்க நீங்க வந்து கதை சொன்ன விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் உட்காந்து ஸ்டோரி வந்து சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து 4.5 மணி நேரம் வந்து ஒரு கதையை சொல்றீங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் அதுல இன்வால்வ் ஆகி ரொம்ப ரசிச்சாதான் அந்த விஷயத்த வந்து டெலிவரி பண்ண முடியும். ஸோ இந்த கதை உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நீங்க எப்படி எவ்வளோ நாள் அதுக்காக ஒர்க் பண்ணீங்க? இதான் இந்த கதையை நான் எழுதும்போது ஆல்மோஸ்ட் அதை நான் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் எடுத்துக்கிட்டேன் இதை எழுதுறதுக்கு. ஏன்னா எனக்கு அந்த டயத்துக்கு வேற கதை தான் வச்சு நான் பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டு அதுக்கு நிறைய உழைப்பு நான் கொட்டிட்டேன். ஸோ எனக்கு ஒரு லாஸ்ட் மினிட் ஒரு மூவ் தேவைப்படுது அப்படின்றதுனால, எனக்கு அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு நானே ஒரு டைம் லிமிட் செட் பண்ணிக்கிட்டேன். இது வரைக்கும் இன்னும் ஒரு ஆக்சுவலாக டிசம்பர் 2018 ஒரு ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகுது எனக்கு கமிட் ஆகி. ஸோ நான் அங்கே வந்து அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது வீட்டில் பேசும்போது ஒரு 4 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கோங்க, இதான் ஃபைனல் ட்ரையாக இருக்கட்டும். வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க, அம்மா அப்பா, அதுக்கப்புறம் ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீ யூ ஸ்விட்ச் பேக் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த லாஸ்ட் 4 மந்த்ஸு ரொம்ப ஹானஸ்டாக இந்த 6 வருஷத்தை விட ட்ரிபிள் த டைம் நம்ம ஒரு எஃபர்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு வேகத்துலேயும் ஒரு சின்ன ஒரு பரிதவிப்புலையும் தான் எழுதுனது இந்த கதை. அப்படிதான் பெண்குவின் உருவாச்சு. ஸோ வந்து இந்த படம் உங்களுடைய கெரியர்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு வந்து ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் கொண்டு போறோம் அப்படிங்கிறப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள், ஏன்னா நீங்க வந்து நாடகம் சார்ந்து இயங்கிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ வந்து ஒரு திரைப்படம்னு வரும்போது அந்த கேமரா ஒர்க்காக இருக்கலாம், டெக்னிக்கலா அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க சொல்லி தான் அதை வந்து கேரக்டர்ஸ் வந்து அவங்க பிளே பண்ண போறாங்க. ஸோ நீங்க தான் வந்து அங்க கேப்டன். அப்படி இருக்கும்போது எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க? அவங்க நான் வந்து கீர்த்தி சுரேஷ்கிட்ட பேசும்போது அவங்க வந்து சொன்னாங்க எதுவுமே வந்து அவங்க நடிச்சு காமிச்சிருவாங்க, எனக்கு இதுதான் வேணும் டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுவாங்க எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு. ஸோ நான் அது பண்ணும்போது எனக்கு அது ஈஸியா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லணும்னா முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க புதுசா கத்துக்கிட்டீங்க, நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆனீங்க? எனக்கு கதை எழுதும் போது எல்லா கேரக்டரோட மேனரிசம் முதற்கொண்டு பிஹேவியர் முதற்கொண்டு எனக்கு மைண்ட்ல ஓடுது. நான் படமா பார்த்துட்டேன், எழுதி முடிக்கும் போதே நான் படமா தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணணும்னு தான் முதல் ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ரியாலிட்டி என்னன்னா, சில ஆக்டர்ஸ்லாம் கிளப் ஆகும்போது அவங்கக்கிட்ட நான் எதிர்பார்க்கறதை விட அதிகமாக ஸ்கில்ஸ் இருக்கு.
ஸோ நான் அவங்களுக்கான ஸ்பேஸை விடணுன்றது தான் பெருசாக கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். ஸோ அது வந்து நான் என் மைண்டில் இருக்கிறது நான் மொதல் இன்புட்டாக கொடுக்க போகும்போது தே ஹவ் கிவன் மீ சம்திங். நான் அவங்களுக்கான ஸ்பேஸை ஒரு ரெண்டு நாள் கழித்து கொடுக்கும்போது தே ஸ்டார்டட் சர்ப்ரைசிங் மீ. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புது புதுசாக எதாவது பண்ண ஆரம்பித்தாங்க அதை அட்மாஸ்பியரை யூஸ் பண்ணி எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ லேட்டர் ஆன் தான் எனக்கு தெரிஞ்சது நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சில சீக்வன்ஸ் வந்து எல்லா கேரக்டருக்குமே சீன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes நான் ஒரு ப்ரீஃப் கொடுத்துருவேன். அந்த கேரக்டர் என்ன இது என்ன எதை பற்றி பேச போகுது அந்த மாதிரி அந்த மூடு நான் வந்து செட் பண்ணிடுவேன். ஒருவேளை நான் நினைக்கிறது ஒருவேளை வரல அப்படின்னா அது வந்து எனக்கு 95% வந்திருக்கு. ஒரு 5% ஒருவேளை வரல அப்படின்னா அல் ஸ்ட்ரைட்டாகவே கம்யூனிகேட் டு தி கன்சர்ன் ஆர்டிஸ்ட். நான் அந்த மாதிரி இன்னும் ஒன்று போகலாம் இந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்து இப்படி பிஹேவ் பண்ணாது ஏன்னா இந்த கேரக்டர் இப்படி வளர்ந்து வந்தது இவ்வளோ சத்தமாக பேச மாட்டாங்க ஸோ அப்படின்னு சொல்லி கேரக்டர்லேருந்து கொஞ்சம் அவுட் போகிற மாதிரி இருக்கான்றதை செக் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை. மற்றபடி அவங்களாம் தூக்கி சாப்பிட்டுருக்காங்க எல்லாருமே. ஓகே. ஸோ ஆக்சுவலாக பொன்மகள் வந்தால் தான் ஃபஸ்ட்டு ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆன படம். அதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவர் வந்து ஃபர்ஸ்ட் படம் தான் அந்த பொன்மகள் வந்தாலும். நிறைய தியேட்டர் சைடில் உள்ளவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ நீங்கள் அப்படி யோசிச்சிங்களா இந்த படம் வருது அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்தால் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம்? இல்லை ஆக்சுவலாக நான் அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலைங்க. டு பி ஹானஸ்ட் மென்டலி நான் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகலை. எனக்கு திடீர்னு ஒரு நியூஸ் வந்தது, ப்ரொடியூசர் தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணார், இந்த மாதிரி ஈஸ்வர் வி மைட் வேணே போலாம் ஓடிடிக்கு நம்ம படம் போகலாம் அப்படின்றத ஒரு ஹிண்ட்டாக கொடுத்தாரு வினே கிவ் அவ மூவின்னு. எனக்கு அந்த இடத்துல தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுமாங்கன்னு கேட்டேன். இல்லை இந்த கரண்ட் சினாரியோஸ் லைக் தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்டார். நான் ஒரு 2 நாள் கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆக்சுவலி ஓகேன்னு அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் அனலைஸ் பண்ணி. ஆனால் அப்போ வந்து எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இஷ்யூஸ் வந்து எனக்கு பெருசாக அப்போ தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்கு வந்து டெலிவரி ப்ராடக்ட்டு நல்லபடியாக டெலிவரி கொடுக்கணும் அவ்வளோ தான் எனக்கு மைண்டில் இருந்தது. ஸோ அது வரும்போது அப்படி வரட்டும் அது அப்போ ஃபேஸ் பண்ணிக்கலான்றதுல நான் இருந்தேன். பட் தேங்க் காட் இட் டிட்ன்ட் ஹேப்பன் ஸோ ஃபார். ஆமா தப்பிச்சிட்டீங்க. யா ஓரளவுக்கு. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நிறைய ஒரு வேலை இப்போவே வந்து நிறைய பேர் வந்து உங்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன மாதிரியான ஜேர்னல்ஸ் பண்ணணும்னு ஆசை, என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்கீங்க? எனக்கு யூஸ்வலி ஐ லவ் ஆக்ஷன் மூவிஸ். எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கும். அந்த ஆக்ஷனும் அதில் இருந்தாலுமே கைண்ட் ஆஃப் ஒரு அந்த அதை எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ஆர்டினரி மேனத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அது வந்து அந்த கேரக்டர் எப்படி ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து நான் ஒரு காய்கறி நடக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை தூக்கிட்டு போய் ஒரு மான்ஸ்டர் முன்னாடி நிப்பாட்டுறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு இப்போ கதை அந்த மாதிரி தான் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஸோ எங்கிட்ட ஆக்ஷன் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலி. அது அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஹாவ் 2 other ஜானர்ஸ் எங்கிட்ட. நான் மல்டி ஜானர்ஸ் எழுதுவேன் நான். ஸோ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங். நான் 19th அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னு ஆஸ் அ டீம் ஆஃப் விர் ஆல் வெயிட்டிங் ஃபார் தட். ஓகே. ஸோ எல்லாருக்கும் எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஒரு ட்ரீம் இருக்கும் இவங்களை வச்சு ஒரு படமாவது பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு ட்ரீம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. தளபதி வச்சு ஓகே மாசா ஒரு ஆக்ஷன் ஃபில்லிங் பண்ணு. ஓகே.